ஹலோ மக்களே, வெல்கம் டு தமிழர் சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான ரொம்ப ஈஸியான மெத்தடில் க்ரீமியான அவல் பாயசம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது பார்க்க போகிறோம். இது சூப்பர் டேஸ்டி, அதே மாதிரி ஹெல்தி கூடங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு 50 கிராம் அவல் எடுத்து நல்லா சலிச்சுக்கோங்க. ஸோ அதில் இருக்கிற மண் அழுக்கு எதுனா இருந்தது தான் வந்துடும். ஸோ இப்போ நம்ம இதுக்கு பாயசத்துக்கு தேவையான முந்திரி திராட்சை தனித்தனியாக நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ முதல்ல நான் திராட்சை வறுத்து எடுத்துக்கிறேங்க. இப்போ வந்து முந்திரியும் அதே மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கிறேங்க. இப்போ நம்ம இந்த முந்திரியும் திராட்சையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ இந்த சலிச்ச அவல் இருக்கு இல்லையாங்க, அதை எடுத்து கொஞ்சோண்டு நெய் போட்டு இந்த மாதிரி நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா பொறிஞ்சு வந்தால் தான் அவல் வந்து பாலில் போட்டால் நல்லா வேகுங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சு வரணும் உங்களுக்கு கேமராவில் தெரியுது பாருங்கள். இந்த அவல் பாயசம் ரொம்ப டேஸ்டி, அதே மாதிரி ரொம்ப ஹெல்தி கூட, ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகும். ஸோ இப்போது ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேங்க. நான் வந்து பச்சை கலர் ஆவின் பால் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன அவைலபிலிட்டி இருக்கோ நீங்கள் அந்த பால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பால் நல்லா கொதிக்கட்டுங்க. ஸோ கொதிச்சக்கப்புறம் இந்த அவல், அதுக்கப்புறம் அந்த முந்திரி திராட்சை இருக்குது இல்லையா, அதுவும் போட்டு நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா அந்த அவலை வந்து மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ஸோ பாருங்கள், இந்த பாலோட நல்லா அவல் வந்து இப்போ நல்லா வெந்துடுச்சு உங்களுக்கு கேமராவில் தெரியுது பாருங்கள். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான பாயசங்க இது. இப்போ அந்த இதுக்கு வந்து தேவையான அளவு சர்க்கரை, நான் 1/4 கப் சர்க்கரை யூஸ் பண்ணுறேன். அந்த முந்திரி திராட்சையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட அவல் பாயசம் அட்டகாசமாக ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ இந்த பாயசத்துக்கு நான் ஒரு டிப் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். அதாவது இந்த சூடாக இருக்கும்போது இந்த பாயசத்தில் இந்த ஏலக்காய் பொடி சேர்க்காதீங்க. ஒரு 5 நிமிஷம் அடுப்பு அணைச்சிட்டு கொஞ்சம் அந்த பாயசம் ஆறினக்கப்புறம் நீங்கள் சேர்த்து பாருங்கள். அந்த பாயசத்தோட டேஸ்ட்டே ரொம்ப தண்ணியாக இருக்கும். அந்த ஏலக்காய் மணம் அவ்வளோ வீசும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா இது இவ்வளோ தண்ணியாக இருக்கே பாயசம் பார்க்காதீங்க. ஏன்னா அவல் போட ஊற ஊற என்ன ஆகும்னா உங்களோட அந்த கன்சிஸ்டன்சி வந்து நல்ல க்ரீமி டெக்ஸ்சர் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள். அதே மாதிரி ஆறிடுச்சுங்க. நான் இப்போ இதை ஏலக்காய் பொடியும் இதோட சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க, இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் பாருங்கள், இது நல்ல திக்காக க்ரீமியாக உங்களுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு பாயசம் இது, ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ரொம்ப ட்ரெடிஷ்னல் மெத்தட் வேறு, ரொம்ப எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த அவல் பாயசம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள், உங்களுக்கு கேமராவில் தெரியுது பாருங்கள், எவ்வளோ திக் அண்ட் க்ரீமியாக இருக்குது நம்மளோட பாயசம் பாருங்கள். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த பாயசம் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.